வெல்கம் பேக் டு சிஎஸ்கே சேனல் வியூவர்ஸ். நான் உங்கள் ஷெஃப் சங்கர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஸ்வீட் சில்லி சாஸ். இது வந்து ஒரு டிப்பிங் சாஸ், மார்க்கெட்டில் பாட்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நம்ம இதை ஹோம்மேடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: பழுத்த மிளகாய் 25 கிராம், பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 150 கிராம், தண்ணீர் 100 ml, வினிகர் 25 ml. முதல்ல ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு பாயில் பண்ணணும். இது கூட பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு 1 டேபிள்ஸ்பூனும், 25 கிராம் பழுத்த மிளகாய், அதுவும் பொடியாக நறுக்கியது, ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். பழுத்த மிளகாயும் பூண்டும் நல்லா கொதித்ததோட கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். மிளகாயும் பூண்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் வினிகர் புளிப்புத்தன்மைக்காக அதுவும் இந்த சாஸில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட், ஸ்பைசி, அப்புறம் சவர் டேஸ்ட், இந்த மாதிரி 3 டேஸ்ட்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த சாஸ் வந்து திக்காயிட்டு கூல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு கண்டெய்னரில், அதாவது பாட்டிலில் வந்து இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல டிப்பிங் சாஸ். இந்த டிப்பிங் சாஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல், திம்சம், வாண்டன், அதுக்கப்புறம் சமோசா, இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இனிமேல் இது போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம இது எளிமையாக வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, I am signing off, Chef Shankar. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.